ஓம் நமோ நாராயணா. ஒரு முதலமைச்சரை விட நான் உயர்ந்தவர். ஏன்னா முதலமைச்சரா இருக்கிறவன் கூட 8 மணி நேரம் தான் நாட்டுக்காக உழைக்கிறான். பிரதம மந்திரியா இருக்கிறவன் அப்படிதான் உழைக்கிறான். ஆனா 24 மணி நேரம் என்னையே நானே இதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை விட உயர்ந்தவன் எதுவுமே இல்லை. அந்த எண்ணம் முதல்ல நம்ம மனசுல வந்துடுச்சுன்னா ஆசுலேஷன் வந்து நம்மகிட்ட 25% குறைஞ்சது. நான் உயர்ந்தவன், நான் எப்படி வந்தேன்? அலெக்சாண்டர் எப்படி போய் பிச்சை எடுக்க முடியும்? நான் எப்படி இன்னொருத்தர் நான் தான் உதவி பண்ணணுமே தவிர, நான் தான் கொடுக்கணுமே தவிர, அப்படி இருக்கும்போது நான் வந்து இது பண்ணக்கூடாது. இது ஒண்ணு. அடுத்தது ஐயா சொன்னாங்க, அம்மா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்பா நோயில் இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, அக்கா தங்கச்சிலாம் வீட்டில் இருக்கிறாங்க, நாம் இருந்தால் நம்மளால இயன்றது அவங்களுக்கு ஒரு 100 200 கொடுத்து நம்ம உதவலாம். ஒரு மளிகை கடையில் போய் பொட்டலம் அடிச்சா கூட 10000 சம்பளம் தரும். சங்கத்தில் யாருக்கதான் வந்து யாரும் தர்றது இல்லையே. அப்புறம் அது குடும்பத்தார நான் என்னுடைய லட்சியத்துக்காக குடும்பத்தார நான் வந்து இழந்துட்டோம் அல்லது குடும்பத்தாருக்கு நான் கஷ்டம் கொடுக்குறோம் வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒருவர் குடும்பத்தை இழந்தால்தான் மற்றவர்கள் குடும்பத்தில் இருக்க முடியும். எல்லையில பயங்கரவாதிகள் எதிரிகள் வந்து பார்க்கறத நான் ஒருத்த துப்பாக்கியை வச்சுட்டு தாக்குறாதான் வீட்டில் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்க முடியும். அவன் தூங்குறதுக்காக எங்க அப்பாவுடைய ஏதாவது பாரதியார் வந்து உப்புக்கு சீனிக்கு நான் அலையிறதா இருந்தா நான் வந்து ஒரு நாஸ்திகன் ஆகிடுவேன், ஜாக்கிரத பராசக்தி அப்படின்னு கேட்குற மாதிரி நாம வந்து அப்படிதான் கேட்க முடியும். அதற்காக உப்புக்கு சீனிக்கு நம்ம வந்து கையெழுத்து போக முடியாது. ஏன்னா நம்ம மகாலட்சுமி மன்னர். அப்போ அந்த அவர்கள் கஷ்டம் அவர்களோடு நிவர்த்தி ஆகிறதுக்கு அவங்க பாடுபடணுமே தவிர நான் தேசத்திற்காக என்ன அர்ப்பணிச்சுட்டேன். அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் பகவான்ட பிரார்த்தனை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வரணும்னா, அந்த மனோபாவம் வரணும்னா வேற வழியே கிடையாது. நாம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அது பகவத்கீதை இறைப்படும். அப்பந்தான் அந்த சிந்தனைங்கிறது நமக்கு வரும். இது வந்து உபதேசத்தாலேயோ நம்மளுடைய இதாலே வர பகவான் ஒருவனால தான். அவர் இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ஒரு 10 நிமிஷம் பட்னியா இருக்கிறான்னா அது அவனுடைய தர்மா. அந்த நிமிஷத்தில் அவங்க ஆத்மா சுத்திகரிக்கப்படுது. அப்ப எங்க அப்பா என்ன வந்து தேசத்திற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய பாவத்தை நான் இந்த நேரத்தில் கழுவுறேன். அவரு கடைதேற முடியாத ஒரு பெரிய பாவம் செய்து அந்த துன்ப சாகரத்தில், அதாவது நம்ம வெளியில பார்க்கிற துன்பம் இல்லை, பல உலக துன்பம், அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக என்னை ஒரு பெரிய யாகமா தாம்பத்த பிள்ளைய தனக்கு வெளியில அர்ப்பணிச்சிருக்கிறார். அதன் மூலமா அவரும் அவருடைய வழித்தோன்றர்களும் நல்லா இருப்பாங்க. அப்ப அவர்கள் ஒருவருக்காக, அவர்களுடைய பரகதிக்காக, அவங்களுடைய அந்த வாழ்க்கைக்காக நான் என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன்? இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நமக்கு வருத்தப்படுறது தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பகவத்கீதை மட்டும்தான் நமக்கு ஏற்படுது. நீங்க வந்து என்ன வேணாலும் படிங்க, குருஜியுடைய இது படிங்க, நானா உயிரே போனாலும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நான் கீதை படிக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த குழப்பம் நமக்கு வரவே வராது. இது என்னுடைய அனுபவம். நான் வந்து ஒருத்தர் சொல்லி நான் கேட்கல, என்னுடைய அனுபவம். இது எனக்கு சரியா இருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, நிச்சயமா கரெக்டா இருக்கும்.